அமீரிந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாக்குமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் பிரசன்னமே போதுமே உள்ளமில்லாமை வாஞ்சிக்கிறேன். தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஒருவேளை இருதயத்திலையும் சண்டை, வெளியவும் சண்டை, ஆண்டவரே எப்போ ஒரு குழப்பம் இருக்குது, ஒரு ஒப்புரவாகணும்னு நினச்சா ஒப்புரவாக முடியலை, மனஸ்தாபம் இருக்குது, பிரிவினை இருக்குது, இந்த இருளெல்லாம் என்னுடைய உள்ளத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, வேலை ஸ்தலத்தை விட்டு வெளியேறணும்னு சொல்லி விரும்புகிறவர்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் ஒரு நற்செய்தி கொடுக்கிறாரு. ரெண்டு நாளாகவும் புஸ்தகம் 20:30 என்ன சொல்லுகிறது? இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளை இட்டதினால் யோசபாத்தின் ராஜ்ய பாரம் அமெரிக்கையாயிருந்தது. ஹலலூயா, அமெரிக்கையாயிருந்தது. ஹலலூயா. அமெரிக்கை என்று சொல்லும் பொழுது அமைதி, சமாதானம், இன்போ. இந்த அமைதி, இந்த சமாதானம், இந்த இன்போ எப்போ வரும்னா, சண்டை போடுறவங்க சண்டை போடாமல் இருந்தால் தான், யுத்தம் பண்ணுறவங்க யுத்தம் பண்ணாமல் இருந்தால் தான், குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள் என்றால், சின்ன எடுத்ததற்கெல்லாம் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்றால், இருதயத்தில் ஒரு பலவீனம் உண்டாயிரும், இருதயத்தில் ஒரு கவலை உண்டாயிரும், இருதயத்தில் ஒரு துக்கம் உண்டாயிரும். அந்த துக்கத்தின் நிமித்தம் பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கவே முடியாது. தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு இந்த சூழ்நிலையை மாற்றும்படி விரும்புகிறார். யோசபாத்தின் நாட்களை யுத்தம் எல்லாம் ஓய்ந்தது. யுத்தம் ஓய்ந்த பின்பதாக தேசத்தில் ஒரு அமெரிக்கையை கர்த்தர் கொடுத்தார், ஒரு அமைதியை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார். ஜனங்கள் தங்கள் காரியங்களை கவனிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படியே உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றும்படி விரும்புகிறார். இப்போ ரெண்டு விஷயத்தை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளணும். ஒன்று, ஒருவர் உங்களுக்கு விரோதமாய் குற்றம் கண்டுபிடித்தாலோ, ஒருவர் உங்கள்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலோ, அவர்களை பொருட்படுத்தாத இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி நீங்கள் ஜெபிக்கணும், அதை விரும்பணும். சில பேர் பாருங்கள், நமக்கு டெக்ஸ்ட் போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அதை பார்க்காமையே விட்டுருங்க. உங்கள் இருதயத்தில் ஒரு வேதனை வருதுன்னா அதை பார்க்காதீங்க, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காதீங்க. யாராவது உங்கள்கிட்டதாவது எதையாவது புரிந்து கொள்ளாமல் பேசுகிறவர்களாக இருப்பார்கள் என்றால், ரெலவெண்ட்டாகவே இருக்காது அவங்க டாக், புரிந்து கொள்ளாமல் குற்றப்படுத்துவார்கள். புரிந்து கொள்ளாதவர்களை நீங்கள் புரிய வைக்கணும்னு அவசியமே இல்லை. அட் த சேம் டைம் உங்கள் இருதயத்தில் உள்ள இளைப்பாறுதலையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, லூஸ் பண்ணக்கூடாது. இப்போ தேவ சமூகத்துக்கு போய் அப்படிப்பட்ட ஆவிகளை கடிந்து கொள்ளணும். சண்டை போடும்படி ஒருத்தர் துடிக்கிறாருன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அசுத்த ஆவி இருக்குது. அப்போ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த ஆவிகளை நான் தட்டுற ஆண்டவரே, அந்த ஆவிகளை ஏசுவின் நாமத்தினால் நான் கடிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆவிகளை அடக்கி பாருங்கள். உங்கள் பக்கத்தில் வரும்பொழுது ஒரு அமைதியை கர்த்தர் கொடுத்துருவார். உங்கள் எல்லைகளுக்குள்ளே வராதபடி கர்த்தர் உங்கள் எல்லைகளை வீணி அடைக்கிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பொருட்படுத்தாத இருதயமோ, அப்படியே தேவ சமூகத்தில் போய் இதை கடிந்து கொள்ளுகிற ஒரு அபிஷேகமோ இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால், உங்கள் எல்லைகளுக்குள்ள யுத்தங்கள் இருந்தால் அந்த யுத்தங்களை பொருட்படுத்தாதபடி உங்கள் ஜீவியத்தை நீங்கள் அமைதியாக காத்துக்கொள்ளுவீங்க. ஏனென்றால் வேதவசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுது, உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம் உலகத்தால் எடுக்க முடியாத சமாதானம். அப்போ கர்த்தர் கொடுக்குற சமாதானமானது வினோதமான சமாதானம். இருக்குதோ இல்லையோ, குற்றப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்களோ, என்கரேஜ் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்களோ, அதை நம்ம பொருட்படுத்தவே மாட்டோம். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானத்தோடு கூட நீதிமானுடைய இருதயத்தை கர்த்தர் சிங்கத்தைப் போல தைரியம் உள்ளதாக்குகிறாரு. நீதிமான் குளிர்ந்த மனமுள்ளவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஒரு மேலான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஆத்துமாவுக்குள்ள வைத்து உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவாராக, பரிசுத்தப்படுத்துவாராக. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளப்பா இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ஆண்டவரே. தினம் ஒரு வாக்குத்தத்த வார்த்தை லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஜனங்களுக்குள்ள ஊடுருவட்டும் ஆண்டவரே.
அந்த ஒரு அபிஷேகத்தை வச்சுருங்க, அந்த ஒரு பலனை வச்சுருங்கப்பா, அந்த ஒரு ஆசீர்வாதத்தை எங்கள் ஜனங்களுக்குள்ளே வச்சுருங்க. கர்த்தர் அப்படியே நீர் எழுந்தருளுவீராக, உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹாவ் எ பிளஸ்ட் டே.